சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதைக்கு அது மாறுற்றி. வாஸ்து விஷயத்தில் சென்னை மேடவாக்கம் பகுதியில் ஒரு வாஸ்து ஆலோசனைக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்று சென்றிருந்தேன். இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை ஒரு சில இடங்களில் நம்மளால் பேச முடிவது கிடையாது. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களின் புரிந்துணர்வு என்பது கடினம். எவ்வளவோ சிரமப்பட்டு பயணப்பட்டு ஒரு இடத்திற்கு செல்கின்றோம். அப்படி செல்கின்ற பொழுது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கும். அந்த இடத்துல நேரடியாக அவர்களுக்கு சுட்டி காட்ட முடியாது. அப்படி சுட்டி காட்டுகின்ற போது கூட அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு சில இடங்களுக்கு அவருடைய நிலை, அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு சில விஷயங்களை அவருடைய கண்களுக்கு மறைத்துவிடும். நான் சொல்வது இடுபடாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அதாவது ஓப்பனாக சொன்னால், கையில் வச்சிருக்கிற சொத்தும் கையில் இருக்கக்கூடிய பணங்களும் அவருடைய வாழ்க்கை எப்படி திசை மாறி செல்லும் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியாது, மறைத்துவிடும். அந்த விஷயம் நமக்கு புலப்படும். ஆனாலும் நேரடியாக ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. அப்படி நாசுக்காகத்தான் சொல்ல வேண்டும். அப்போது அந்த இடத்துல அந்த நாசுக்காக சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய கர்மா அவரை விட இயக்கி கொண்டிருக்கிறது, அவரை முழுவதுமாக இருக்க கொண்டிருக்கிறது. நம்மளால் அந்த கர்மாவை திசை திருப்ப முடியாது என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சொத்துக்களை வைத்திருக்கிற ஒரு மனிதர் மேடவாக்கம் பகுதியில் ஏக்கர் கணக்கில் பூர்வீக சொத்துக்களாக இருந்ததுனால வைத்திருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு நான் செல்கின்றேன். அப்படி செல்கின்ற பொழுது இழுத்து அமைப்பில் கட்டியிருக்கார். மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. அந்த கட்டிடம் இது தெற்கு, சவுத். அந்த கட்டிட அமைப்பு என்பது ஒரே மேற்கு பகுதி நேராக இல்லாமல் ஒரு கட்டிடத்தை இழுத்து அமைப்பில் கட்டியிருக்கார். இழுத்து அமைப்பில் கட்டியிருக்கார். இது ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒவ்வொரு வீடு இருக்குது. அப்போ கடைசியாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்தை அவங்க வந்து ஃபுல்லாக, இங்கே அவங்களுடைய இடமே இவ்வளோ தான், இந்த டெட் எண்டு தான். அவங்களுடைய மொத்த இடங்கள் என்பது இது தான். சவுத்தில் வந்து ஒழுங்காக இருக்கிறது, சவுத்துலேயும் இடம் கிடையாது. வெஸ்ட் சைடு இப்படி இருக்கிறது, அவங்களுடைய இடம் இப்படி இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இடத்துல இடம் இருக்கிறதோ அந்த இடத்த அவங்க வந்து ஒரு இது காலி இடமாக வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுடைய அண்ணாவோட இடம். இந்த இடம் இதுவரையில் இருக்கிறது, அண்ணாவோட இடம், இவங்களோட இடம். இந்த இடத்த இவங்க ஒரு கட்டிடத்தை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை வளர்த்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இல்லாமல், அதாவது ஒரு ஒழுங்கு முறைக்கு கொண்டு வராமல், பணம் இருக்கிற பொழுது இந்த கட்டிடத்தை கிழக்கு எல்லையில் கட்டிவிட்டு மேற்கு எல்லையில் வந்து காலி இடமாக போட்டு விடுகிறார். அவருடைய பாகப்பிரிவு நிலை அவருடைய அண்ணாவிற்கு அந்த இடம் செல்கிறது. அப்போது மேற்கு வந்து மேற்கு வடமேற்கு ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக போய்விடுகிறது. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற சொத்துக்களை வந்து விற்கிறாங்க. குரோர் கணக்கில் இருக்கிற இடம், இந்த குரோர் கணக்கில் இருக்கக்கூடிய இடங்களை சேல் பண்ணிகிட்டே வர்றார், சேல் பண்ணிட்டே வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய நிலை அந்த இடத்துல ஏற்படுகிறது. இப்போ இன்னொரு விஷயம், அவர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் சவுத் வெஸ்ட்டு, அந்த சவுத் வெஸ்ட்டு வேறொருத்தர் கையில், அதாவது வாடகைக்கு இருக்கக்கூடிய கட்டிடங்களை இருக்கக்கூடிய இடங்களில், சவுத் வெஸ்ட் அப்படிங்கிற இந்த கட்டிடத்தில் அவர்கள் கையில் அது இல்லை. இது வேறொரு வீட்டோட இந்த இழுத்து அமைப்பில் கட்டிடங்கள் இருக்கிறதுனால இது வேறொருவன் கிச்சனாக இருக்கிறது. அப்போது அந்த வீட்டில் அவருடைய இல்லத்தில் சவுத் வெஸ்ட் இல்லை, நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்டில் பெரிய ஒரு ஹால் போட்டிருக்கார். அப்போ இங்கே வந்து மருந்துக்கு கூட கிழக்குலேயும் வடக்கல்ல, இங்கே நிறைய இடங்கள் காலி இடம் இருக்குது. அப்போ இங்கே இழுத்து கட்டியிருக்காரு. இந்த இடங்களில், இந்த இடங்களில் பார்த்தீர்கள்னு சொன்னால், இந்த இடம் வந்து இப்படி இந்த அமைப்பில் இருக்கிறது. இந்த இடம் இருக்கிறதுனால இழுத்து, எவ்வளோ தூரம் இழுத்து இழுத்து கட்ட முடியுமோ அப்படி அந்த அமைப்பில் ஒரு கட்டிடங்களை கட்டியிருக்கார். அப்படி கட்டுகிற பொழுது வடமேற்கு டோட்டலாக இல்லாமல் இருக்குது. இது பாகப்பிரிவில் அண்ணன் தம்பிக்கோட இடம் வந்துடுது. இப்போ இந்த இடத்துல தென்மேற்கு ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல தென்மேற்கு ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு பெரிய யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வு என்பது அந்த இல்லத்தில் இருக்காது. எவ்வளவு தான் சுற்று இருந்தாலும் ஒரு ஒரு தலைமுறையிலே அது வந்து காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கு
அந்த விஷயம் சென்றுவிடும். ஆக முதல்ல நான் சொன்ன விஷயம், தென்மேற்கு பகுதியில் உங்களுடைய இல்லத்திற்கு இதை அமைத்துக் கொள்ளுங்கள். இது வேறொரு வீட்டில் இருக்கிறது, ஒரு வேறொரு வீட்டில் அந்த இடம் இருக்கிறது, இந்த அமைப்பில் இருக்கிறது, தென்மேற்கு இல்லாமல் இருக்கிறது, இதை தென்மேற்கு உங்களுடைய இல்லத்தில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இந்த இடத்துல வாசல்களை வந்து இந்த இடத்துல ஹாலில் இந்த இடத்துல தூக்கி இழுத்து அமைப்பில் வச்சுருக்காங்க. இதை வந்து வேணான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு நேர் செய்து இந்த வாசலை அடைச்சிட்டு வடகிழக்கு கிழக்கில் வைங்க. இந்த இடம் என்ன இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வடகிழக்கு வடகிழக்கு இது கிழக்கு வடகிழக்கு கிழக்கில் வைத்துட்டு நீங்கள் இதில் வழியாக ட்ராவல் பண்ணி வெளியே வாங்க, இது ட்ராவல் பண்ணி வெளியே வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். முதலில் உங்களுடைய வீட்டை ஒரு சதுரத்திற்கு கொண்டு வாருங்கள். இப்போ வாடகைக்கு இருக்கிற வீடு இருக்கட்டும், சதுரத்துக்கு கொண்டு வாருங்கள், தென்மேற்கு உங்கள் இடத்துல சேருங்கள், வடகிழக்கில் வெளியே செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதை எந்த அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும் பொழுது அவர்கள் வந்து அவங்களோட நிலைக்கு இந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு வேறொரு நல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே நல்ல வீடாக கட்டும் பொழுது மிகுந்த யோகம் திரும்பி வருகிற நிகழ்வு இருக்கும். ஆனால் இது இந்த இடத்துல தன்னுடைய மகளுக்கான கல்யாணம் செய்யும் பொழுது அந்த வீட்டை பெரிய அளவில் புனரமைப்பு செய்து நிறைய செலவுகளை செஞ்சதுனால அதை விட்டு போகக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. அப்போ அதுதான் ஒரு சின்ன விஷயம் அவர்களை ஒரு அவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் செல்கிறது என்று சொல்லலாம். ஆக எந்த இடத்துலையுமே ஒரு வடகிழக்க வடக்கு கிழக்க பிரதானப்படுத்தாமல் தென்மேற்கு கையில் இல்லாமல் ஒரு வீடு இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் ஒரு 20-30 வருடங்களுக்குள்ளே உங்களிடத்திலிருந்து காணாமல் போய்விடும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.